மூன்றாம் உலகப் போர் ஏற்பட்டால் பிரிட்டன் முழுமையாக அழிக்கப்படுவது உறுதி. ரஷ்யாவின் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் எச்சரிக்கை. மூன்றாம் உலகப் போர் ஏற்பட்டால் பிரிட்டன் முழுமையாக அழிக்கப்படுவது உறுதி என்று ரஷ்யாவின் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் மூன்றாம் உலகப் போரில் ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் என்று படை வீரர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் ஆதரவாளரும் ஓய்வு பெற்ற ராணுவ தளபதியுமான எவ்ஜேசி மூன்றாம் உலகப் போரின் விளைவாக பிரிட்டன் காணாமல் போய்விடும் என்பது சாண்டர்ஸ்க்கு புரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த நாடும் அழிந்துவிடும் நிலையில் அவரும் அவருடைய சந்ததியும் எங்கே போய் வாழ்வார்கள் என்பது எங்களுக்கே தெரியாது என்றும் அவர் கேலி செய்து தெரிவித்துள்ளார். லெனின்கிராட் லித்துவேனியாவுக்கும் போலாந்துக்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ரஷ்யாவின் பால்டிக் கடற்படையின் தலைமையகமாகவும் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தடைகள் காரணமாக ரஷ்யாவிலிருந்து சில பொருட்களின் போக்குவரத்து ஜூன் மாதம் 18 முதல் மட்டுப்படுத்தப்பட்டதாக ரயில்வேக்கு லித்துவேனியா தெரிவித்துள்ளது. இதனை கண்டித்த கிளீன்கிரேட் கவர்னர் ஆண்டன் கூறும்போது, இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரும்போது அந்த நாடு செய்த ஒப்பந்தங்களை மீறுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பேசிய ரஷ்யாவின் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல், இப்போது நேட்டோவில் உள்ள லித்வேனியா வழியாக ரஷ்யா பொருட்களை கொண்டு செல்ல தடை விதித்திருப்பதன் மூலம் மேற்கத்திய நாடுகள் ஒரு ஆபத்தான விளையாட்டை கையில் எடுத்துள்ளன. இந்த விவகாரத்தில் கலின்கிராட் பகுதிக்கு அணு ஆயுதங்களை அனுப்புவதன் மூலம் உடனடியாக பதில் நடவடிக்கை எடுக்குமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வலியுறுத்துகின்றேன். மேலும் லித்துவேனியாவின் 1991 அங்கீகாரத்தை நிராகரிக்க வேண்டும். லித்துவேனியா தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தத்தை அதிபர் புட்டின் நிராகரிக்க வேண்டும். நாம் அணு ஆயுதங்களை கலின்கிராட் வரை கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் நெருப்புடன் விளையாடுகின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆவேசத்துடன் பேசியுள்ளார்.